Assalamualaikum, welcome to Mama Special. Welcome to Mama Special. இன்னைக்கு மாமா ஸ்பெஷல் வந்து நம்ம என்ன ஸ்பெஷலா செய்ய போறோம் அப்படினா பிரியாணி. என்ன பிரியாணில ஸ்பெஷல் அப்படினா பிரியாணினாவே ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான். ஏன்னா நம்ம ஊர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க பிரியாணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலந்த ஒரு உணவு சார். சோ இன்னைக்கு அந்த பிரியாணி வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன நல்லா இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது மட்டன் ஆர் சிக்கன் நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த சிக்கன் வேணும். அப்புறம் ஆனியன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 kg நீங்க பிரியாணி 1.5 kg அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 kg ஆனியன், ஒரு 5 tomato, தக்காளி, அப்புறம் மெயினாக வந்து இந்த மிளகாத்தூள், அப்புறம் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வாசனைக்காக போடுற ஐட்டம் இந்த இதெல்லாம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமா ஸ்டைல் பிரியாணி ஊர் ஸ்டைலில் செய்கிற பிரியாணி முக்கியமான ஒரு மசாலா தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக அரைக்கிறது, ஏன்னா அதோட அளவு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி இதை அரைக்கிறது, இதுதான் அந்த ஸ்பெஷல் ஸ்பைசி அண்ட் அந்த ஸ்மெல் அதெல்லாம் கொடுக்கறது. அப்புறம் புதினா, ஆஸ் யூஷுவல் புதினா, மல்லி, லெமன், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகே, இன்னைக்கு பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஸோ ஆயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அந்த ஆயில் நம்ம கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனோம்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மெல்லுக்காக நம்ம இது போடுவோம். இந்த ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், பட்டை ஒரு 2 பட்டை. ஆல்ரெடி நம்ம எதுவுமே வந்து இந்த பட்டை கிராம் மசாலான்னு தான் சொல்லுவாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் அது வந்து பட்டைக்கு இவ்வளவு இவ்வளோ நாம்பு இவ்வளோ ஏலக்காய் அப்படிங்கிற அந்த அளவு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது போக இதில் நம்ம போட்டுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஒரு ஸ்மெல். ஸோ என்ன இப்போ காஞ்சிருச்சு நல்ல ஒரு ஆக்சுவலாக வந்து ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கறி அடுப்பில் செய்வாங்க, என்னென்னா அது வந்து உங்களுக்கு வந்து தம் பிரியாணின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தம் பிரியாணி தான் நம்ம செய்கிறோம். பட் இந்த அடுப்புக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம், அது ஒரு கிளைமேக்ஸில் என்னங்க. ஓகே, ஐ திங்க் என்ன காஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த வாசனை ஐட்டங்களை செய்வோம். ஸோ கொஞ்சம் தெரிக்கும், கொஞ்சம் தண்ணி நிற்கிறோம். அது நல்லா இந்த ரெட் கலரில் ஆயிடணும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெட்டி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த ஆடுகளை வந்து நல்லா பரப்பி விடணும். ஆனியன் நல்லா, ஏன்னா நம்ம அந்த ரொம்ப நைஸாக கட் பண்ணோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் ஆனியன் வந்து நமக்கு வந்து வதங்கிடும். ஆனியன் வதங்குச்சுனா தான் பிரியாணி டேஸ்ட்டு. ஸோ அதனால் நல்லா வதங்கிப்போம். இது அடுத்தது வந்து நமக்கு தக்காளி இது வந்து சாரி வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு, நல்லா ஒரு கலர் வந்து ஒரு ரெட் கலரில் ஆகும், அப்போ தான் நமக்கு வந்து வணங்கிடுச்சுன்னு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க, ஒயிட் கலர் இருந்ததால் அது கொஞ்சம் ரெட் கலர் ஆகிடுச்சு. பொன்னிறமானது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து, அதாவது 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு, நம்ம ஒரு 1 kg கிராம் இது பண்ணுற மாதிரி தான் அந்த கணக்கு வரணும். ஸோ இதை வந்து நல்லா வரக்கணும். இது வந்து அடி பிடிக்காமல் நம்ம வந்து இதை கலரிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது ஒரு இது வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், அப்படியே ஒரு ரெட் கலரில் ஆகும்போது தான் அடுத்த நம்ம இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு போட்டது பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் நல்லா வந்து இதை அடி பிடிக்காமல் இப்படி கலரிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து இதில் அடியில் பிடிக்கும். அதனால் வந்து நம்ம வந்து நல்லா அப்படியே அடி பிடிக்காத மாதிரி கலரிட்டே இருக்கணும். இந்த கலர் சொன்னால சேஞ்ச் ஆகணும்னு. ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்மெல்லும் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போயிடும். போனதுக்கப்புறம் தக்காளி நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளியை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நல்லா இந்த தக்காளி இதோட பரட்டிடணும். இந்த
இதோட நல்லா பரட்டிட்டு உப்பு வந்து நம்ம ஆரம்பத்திலே போடல. என்ன ரீசன் அப்படின்னா வந்து உப்பு வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி இதானதுக்கப்புறம் போட்டோம்னா சீக்கிரம் வந்து தக்காளி வந்து நமக்கு வதங்கிடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம முதல்ல போடல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வெங்காயம் போடும் போதே போடுவாங்க, அதில் நம்ம கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. ஸோ இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் இதாகும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் மேட்டர் இந்த மாதிரி அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். இதுதான் மெயின் சீனே இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்மாஷ் அதானதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு போகிறோம். அது நம்ம தேவையான அளவு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு கூட பத்துலினா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸைஸ்னால் கஷ்டம், அதனால் வந்து கொஞ்சம் அளவு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக நீங்கள் எடுத்து இந்த இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பரப்பிட்டு இஞ்சி தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா ஆட் பண்ண போகும்போது என்னென்ன மசாலா வேணுங்கிறது நம்ம முதல்ல எடுத்து வச்சிட்டோம். ஃபஸ்ட் மீன் மிளகாத்தூள் அண்டு பட்டைக்கிராம் தூள் மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காரம் நல்லா, இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா நல்லா காரம் உரப்பாக சாப்பிடுவோம். ஒரு சிலர் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நல்லா அந்த மிளகாத்தூள் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பொடி நம்ம பட்டைக்கிராம் பொடி சொல்கிறோம்ல, ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு, ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் இருக்கும் நமக்கு, அதனால் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு ஸ்மெல் கொடுக்கறது எல்லாமே இந்த பிரியாணிக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த இதில். இப்போ நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த பிரியாணியோட இது வந்து தெரியுதா உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் வந்து புதினா மற்ற அந்த இலையெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக, ஸோ இப்போ இந்த புதினாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அடுத்து வந்து மல்லி, இது நம்ம வந்து ஒரு ஒரு கட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மல்லி வந்து. ஸோ இதை நம்ம போட்டுட்டு, ஸோ இப்போ இதோட நல்லா இந்த மல்லி புதினாலாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆக விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து வேக விடணும், அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் நமக்கு இறங்கும். இந்த புதினா எதுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த புதினா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு என்ன ரீசன்னா, ஸோ பிரியாணி சாப்பிட்டா நிறைய பேருக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மின்ட் லீவ் நம்ம ஆட் பண்ணமோ என்னன்னா ஈஸியாக நமக்கு டைஜஷன் கொடுக்கும். இந்த பிரியாணியில் வந்து இவ்வளோ மசாலா போட்டாலுமே இந்த மாதிரியான சில சில ஐட்டங்கள் இஞ்சி அண்ட் ஃபுட்டில் எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஷனுக்கு இந்த மின்ட் டைஜஷனுக்கு, ஸோ இதெல்லாம் போடுறதுனால தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் அதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் கரெக்டான அளவு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சேம் டைம் ஈஸி டைஜஷன் ஆகும். ஓகே, இது நல்லா இது அடி பிடிக்காமல் நல்லா கலரும், கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் நம்ம நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் டீயில் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால் நம்ம அதை நல்லா கிளறிட்டே இருக்கும் டீயில் வந்து பிடிக்காமல். பிரியாணி பொறுத்த வரைக்கும் மேட்டர் இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இதில் ஆட் பண்ணிட்டு சிக்கன் இதோட நல்லா திரட்டி விடணும் மசாலாவோட. இப்போ
அந்த மசாலா நல்லா வந்து நம்ம இந்த சிக்கனோட பிறக்கிற அளவுக்கு நல்லா இதை பிறட்டி விட்டணும். அந்த மசாலா வந்து இந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அதுக்காக சிக்கன் போட்டோம். நம்ம இப்போ சிக்கன் வந்து நல்லா அந்த வெந்துட்டு வரும்போது இந்த லெமன் ஜூஸ் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா வந்து சீக்கிரம் வந்து பிரியாணி வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு லெமன் ஊற்றும் போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஆக்சுவலாக தயிர் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்டு நம்ம பிரட்டும் போதே தயிர் இருந்ததுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து ஒரு மாதிரி நல்லா ஒரு பசப்பசப்பாக உன்னோட ஒன்று ஒட்டாமல் அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக ஸோ இது நம்ம கொஞ்சம் வேகட்டும். சிக்கனை கொஞ்சம் லைட்டாக அதை தண்ணி விடும் எப்பயுமே சிக்கனில். ஸோ அந்த தண்ணி விடுற வரைக்கும் நம்ம அதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிப்போம். அரிசிலாம் ஆரம்பி வச்சாச்சு. ஓகே, இப்போ சிக்கன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வெள்ளை அப்படின்னு கலர் மாறிடும். மாறினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பாயில் சிக்கனில் இருக்கும்போது நம்ம அரிசிக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுப்போம். அதான் வந்து ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு பாத்திரம் நிறைய நம்ம வந்து அரிசி இருந்தால் கட்டிக்கு. ஸோ இந்த பாத்திரம் நிறையா ரெண்டு பாத்திரம் தண்ணி ஊற்ற போகிறோம். இது ஃபுல்லாக நம்ம வந்து அந்த தண்ணியை அளந்து நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இது தண்ணி கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாம் அந்த கொதிச்சதுனா தான் அரிசி நமக்கு வந்து வேறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கலாம். இந்த டைமில் மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் பாயில் ஆயிரும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம சீஃப் செஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க, டீஹைட்ரேட்டாக. ஸோ வந்து ஸ்ட்ராபெரிலாம் போட்டு ஸ்பெஷலாக வந்து இந்த இது வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த கொதி வந்துருச்சு. கொதி வந்தாலும் நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அரிசி வந்து கலைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த அரிசி நம்ம இதில் இப்போ போட போகிறோம். ஸோ அரிசியெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு கிளறி விடுவோம். நான் வந்து அப்போ தான் அரிசி நிற்காமல் நம்ம கொண்டு வரோம். நல்லா தண்ணி இஞ்சினோடனே நம்ம ஒரு தவா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு இந்த மாதிரி வச்சு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹீட்லேயே வந்து நமக்கு வந்து இதாகிடும். ஓரளவுக்கு ஆக்சுவலாக வந்து அரிசியெலாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அணைச்சிடலாம். என்னென்னா அந்த ஹீட்லே நமக்கு வந்து நான் பார்த்து தான் தெரியும் அவ்வளோ இதாகிடுச்சு. அரிசி வந்துருச்சு. ஸோ நல்லா ஒரு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே இருக்கணும், அந்த தவாவோட ஹீட்லேயே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஜஸ்ட் ஒரு வெரைட்டி விட்டோம்னா பிரியாணி. ஸோ ஓகே, பிரியாணி ஃபினிஷ் ஒர்க்கு. இன்னைக்கு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் காரம் எல்லாமே கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இங்கே. ஸோ நம்ம ஊர் சைட் பார்த்தீங்கன்னா காரம் நல்லா உரப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணி அதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்போ போல வளர்க்க போல நான் தான் சொல்லணும் சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்போ போல நம்ம தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு மற்றவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்னால் நல்லா இருக்கு. நம்ம மாதிரி நினைக்கிறேன் சீரியஸாக சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் காரெலாம் கம்மி. ஏன்னா நம்ம காரை வந்து எப்பவுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம அளவாக போட்டுக்கோம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் ஓகே. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.